ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரேபிட் ஃபேர் சேனல். நாம் இப்போ இந்த வீடியோவில் சான்றோர் சித்திரம் அப்படின்ற தலைப்புக்கு கீழே வை மு கோதை நாயகி அவர்களை பற்றி பார்க்க போகிறோம். வை மு கோதை நாயகி அவர்கள், இவரோட காலம் 1901 முதல் 1960 வரை. கோதை நாயகி 1901 முதல் 1960 வரை. இவரை பற்றி பார்க்கலாம். லைன் பை லைனாக நம்ம என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். 5.5 வயதில் திருமணம் செய்து கொடுக்கப்பட்ட பெண் ஒருவர் தன் குடும்பத்தாரிடமே கல்வி கற்றார். கதை கூறுவதில் ஆர்வம் கொண்டிருந்த அவர் தன் கற்பனை ஆற்றலால் தோழியர்களுக்கும் புதிய கதைகளை உருவாக்கி கூறினார். அதை கண்ட அவரது கணவர் அப்பெண்ணின் படைப்பாற்றலை ஊக்குவிக்க பல நாடகங்களுக்கு அழைத்து சென்றார். அப்பெண்ணுக்கு நாடகம் எழுத வேண்டும் என்ற ஆர்வம் ஏற்பட்டது. ஆனால் ஓரளவு மட்டுமே எழுத தெரிந்த தன்னால் நாடகம் எப்படி எழுத முடியும் என்று அவர் வருந்திய போது, அவரது தோழி நாடகத்தை அவர் சொல்ல சொல்ல தான் எழுதுவதாக கூறி ஊக்கப்படுத்தினார். இப்படித்தான் அப்பெண் தன்னுடைய முதல் நூலான இந்திர மோகனா என்ற நாடக நூலை வெளியிட்டார். அவர்தான் நாவல் ராணி, கதாமோகினி, ஏக அரசி என்றெல்லாம் தம் சமகால எழுத்தாளர்களால் அழைக்கப்பட்டவர் வைமு கோதை நாயகி அவர்கள். வைமு கோதை நாயகி அவர்கள், வை மு கோ அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. வைத்த மாநிதி முடும்பை கோதை நாயகி அம்மாள் அப்படின்றது அதோட ஃபுல் ஃபார்ம். இந்த ஃபஸ்ட்டு பேராகிராஃபில் என்ன வந்து கொடுத்துருக்காங்க, இந்த வைமு கோதை நாயகி அம்மாளுக்கு 5.5 வயசாக இருக்கிறப்பையே என்ன செஞ்சிட்டாங்கன்னா கல்யாணம் வந்து பண்ணி வச்சுட்டாங்க. 5.5 வயசுலேயே திருமணம் வந்து செஞ்சு வச்சுட்டாங்க. இவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா, ஸ்கூல் கல்யாணம் முடிச்சுட்டா எப்படி ஸ்கூலுக்கு போக முடியும், அதனால் வீட்டில் இருக்கக்கூடிய அவங்க குடும்ப உறுப்பினர்கள்ட்டையே கல்வி வந்து கற்றுக்குறாங்க. இவங்களுக்கு சின்ன வயசில் இருந்தே கதை சொல்கிறதுனா ரொம்ப வந்து ஆசை, ரொம்ப ஆர்வம். இவங்க என்ன செய்வாங்கன்னா, இவங்களோட கற்பனைக்கு எட்டின அளவுக்கு எந்தெந்த விதமான கற்பனை கதைகள்லாம் சொல்ல முடியுமோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய கதைகளை இவங்களோட தோழியர்களுக்கு, இவங்க குடும்பத்தாருக்கு வந்து சொல்லி ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருந்திருக்காங்க. இவங்க இந்த மாதிரிலாம் நல்லா கதை சொல்கிறத பார்த்த இந்த பொண்ணோட கணவர் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, நிறைய நாடகங்களுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அந்த காலத்துலலாம் போடுவாங்கள்ல அந்த மாதிரி நாடகங்களுக்கு, நிறைய சினிமாக்களுக்கு கூட்டிட்டு போறாங்க. இந்த நாடகங்களை எல்லாம் பார்க்கக்கூடிய இந்த கோதை நாயகி அம்மாளுக்கு நாமளும் ஒரு நாடகம் எழுதணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்வம் வந்து வருது. அவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னா, எழுதணும்னு ஆசைப்படக்கூடிய நேரத்துல இவங்களுக்கு வந்து எழுத படிக்க தெரியாதுல்ல, அப்ப அது வந்து ஒரு தடையா வந்து இருக்கு. அப்ப அந்த நேரத்துல இவங்களுக்கு யார் ஹெல்ப் பண்றதுன்னா, இவங்களோட ஃப்ரெண்டு, நீ கதை சொல்லு, நீ கதை எழுதணும்னு ஆசைப்படுற இல்லை, உன்னோட கற்பனை கதைகளை சொல்லு, நீ சொல்ல சொல்ல நான் வந்து எழுதுறேன்னா உங்க ஃப்ரெண்டு வந்து என்ன செய்யறாங்கன்னா சப்போர்ட் வந்து பண்ணாங்க. இந்த மாதிரி இருந்த ஒரு கதை நாயகி யார் அப்படின்னா, அவங்க தான் கோதை நாயகி. இவங்க வந்து ஃபஸ்ட்டு நூலாக எந்த நூலை வெளியிட்டாங்க அப்படின்னா, இந்திர மோகனா, இந்திர மோகனா அப்படின்ற ஒரு ஃபஸ்ட்டு நூலை தான் இவங்க வந்து வெளியிட்டாங்க. இது ஒரு நாடக நூல். இவங்க காலத்தில் இருந்த நிறைய எழுத்தாளர்கள் இவங்களை நாவல் ராணி, கதாமோகினி, ஏக அரசி இந்த மாதிரி நிறைய பெயர்களால் இவங்களை வந்து அழைச்சிருக்காங்கன்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பேராகிராஃப் போகலாம். இவர் ஜகன் மோகினி என்ற இதழை 35 ஆண்டுகள் தொடர்ந்து நடத்தினார். பெண் எழுத்தாளர்களையும் வாசகர் வட்டகத்தையும் உருவாக்கினார். அதாவது ஒரு இதழ் வந்து இவங்க வெளியிட்டு நடத்தியிருக்காங்க. கிட்டத்தட்ட 35 இயர்ஸ், 35 வருஷம் என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா, ஜகன் மோகினி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இதழை வந்து 35 வருஷமாக நடத்தியிருக்காங்க. நிறையா பெண் எழுத்தாளர்கள், நிறையா இவங்களோட அந்த படைப்புகளை வாசிக்கிறதுக்குனே ஒரு வாசகர் கூட்டம் வந்து இருக்குது. இந்த மாதிரி நிறைய வாசகர் வட்டத்தையும் எழுத்தாளர்களையும் உருவாக்கின பெருமை இந்த கோதை நாயகி அம்மாவை வந்து சேரும். காந்தியத்தின் மீது பற்றும் உறுதியும் கொண்டிருந்த இவர் தம் எழுத்துக்களால் மட்டுமின்றி மேடை பேச்சின் மூலமும் காந்திய கொள்கைகளை பரப்புரை செய்ததோடு விடுதலை போராட்டத்தில் பங்கேற்று சிறைக்கும் சென்றார். இவர் காந்தி இருந்த காலத்தில் இருந்தே, அதாவது 1901 1960ன்றப்ப காந்தியை நேரடியாகவே அவங்க வந்து பார்த்துருக்கலாம். காந்தியோட அந்த பேச்சுக்களால் நேரடியாகவே ஈர்க்கப்பட்டிருக்கலாம். இப்போ என்ன செய்கிறாங்க அப்படின்னா, காந்தியத்தின் மேலே ரொம்ப பற்று உறுதி கொண்டவங்களாக இருந்திருக்காங்க. இவங்க நம்ம இவ்வளோ நேரம் என்ன பார்த்தோம், நாடகங்களை எழுதுனாங்க, ஃப்ரெண்டு மூலமாக எழுதுனாங்க, நிறைய கதை சொன்னாங்கன்னு பார்த்தோம். எழுதுறது மட்டும் கிடையாது, மேடை பேச்சுக்கள் மூலமாகவும் காந்தியோட கொள்கைகளை நிறைய பரப்புரை செஞ்சாங்க அப்படின்றத கொடுத்துருக்காங்க. விடுதலை போராட்டத்துல இவங்க வந்து பங்கேற்றிருக்காங்க. விடுதலை போராட்டத்தில் பங்கேற்றது மட்டும் இல்லாமல் சிறைக்கும் வந்து போயிருக்காங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இப்போ தமிழகத்தில் இருந்து நிறைய பெண்கள் வந்து விடுதலை போராட்டத்தில் பங்கேற்றிருக்காங்க. அதில் ஒருத்தவங்க, ஒரு முக்கியமான நபர்னா அது இவங்களையும் வந்து நம்ம சொல்லலாம், வைமு கோதை நாயகி அம்மா. இவங்க கிட்டத்தட்ட 115 நாவல்கள் வந்து எழுதியிருக்காங்க. எத்தனை, 115 நாவல்கள் வந்து எழுதியிருக்காங்க.
குடும்பமே உலகம் என்று பெண்கள் வாழ்ந்த காலகட்டத்தில் வீட்டிற்கு வெளியே உலகம் உண்டு என்பதனை பெண்களுக்கு தன் வாழ்வின் மூலம் இனம் காட்டிய பெருமைக்கு உரியவர் வைமு கோதை நாயகி அம்மாள். அதாவது அந்த காலத்தில் பெண்கள்லாம் என்ன செய்வாங்கன்னா, இந்த குடும்பம் தான் என்னோட உலகம், இந்த வீடு தான் என்னோட உலகம் அப்படின்னு சொல்லி வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய பெண்களுக்கு இவங்க ஒரு வழிகாட்டியாக இருந்திருக்காங்க. இந்த வீட்டை தாண்டி தான் உலகமே இருக்குது அப்படின்றத செயல்முறை மூலமாக மக்களுக்கு வெளிப்படுத்தின ஒரு தலைவர் அப்படின்னா அது வைமு கோதை நாயகி அம்மாள். இப்போ இவங்களை பற்றி நம்ம படித்தோம். இதில் நம்ம எக்ஸாம் ரிலேட்டடாக நம்ம படிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப கம்மி, ஒரு நாலே பாயிண்ட் தான். என்னது, ஃபஸ்ட்டு இவங்களோட முதல் நாவல் எனது இந்திர மோகனா அப்படின்ற நாவல். இவங்களுக்கு என்னென்ன பாயிண்ட் எல்லாம் பட்டங்கள்லாம் இருக்குது, அதாவது இவங்களை வந்து ஒரு சிறப்பான பெயர் சொல்லி அழைச்சிருக்காங்களா, அது என்னென்ன பெயர்கள்னு படிக்கணும். நாவல் ராணி, கதாமோகினி, ஏகாரசி, இது ரெண்டாவது பாயிண்ட்டு. நெக்ஸ்ட்டு இவங்க நடத்தின இதழ் ஜெகன் மோகினி கிட்டத்தட்ட 35 வருஷம் நடத்தியிருக்காங்க அப்படின்றது மூணாவது பாயிண்ட்டு. ஃபோர்த்து பாயிண்ட் வந்து என்னென்னா, 115 நாவல்களை எழுதியிருக்காங்க. முதல் நாவல் இந்திர மோகனா, மொத்தம் எத்தனை நாவல்கள் எழுதியிருக்காங்க, 115 நாவல்கள் எழுதியிருக்காங்க. காந்திய கொள்கைகளை மேடை பேச்சின் மூலமாகவும் பரப்பியிருக்காங்க. அந்த அஞ்சே பாயிண்ட் தான் நம்ம படிக்க வேண்டியது. எக்ஸாம் ரிலேட்டடாக இருக்கக்கூடியது 4 பாயிண்ட் தான். இதை நம்ம ஒரு வந்து நல்லா ரீட் பண்ணிக்கணும். இப்போ அவருடைய எழுத்தாற்றலுக்கு ஒரு சான்றுன்னு சொல்லி அவங்க எழுதின ஒரு பகுதி வந்து கொடுத்துருக்காங்க. அது என்னன்றதை பார்த்துடலாம். இந்த எழுத்தாற்றலுக்கு சான்று அப்படின்றது எந்த ஒரு நாவல்லேருந்து எடுத்து கொடுக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னா, தபால் வினோதம் அப்படின்ற நாவல்லேருந்து எடுத்து கொடுத்துருக்காங்க. அப்போ தபால் வினோதம் அப்படின்றது யாருடைய நாவல்னு கேட்டால் நமக்கு சொல்ல தெரியணும், வைமு கோதை நாயகி அம்மாள் அப்படின்றத. அந்த எழுத்தாற்றலுக்கு ஒரு சான்றுன்னு கொடுத்துருக்காங்களா, அதை வந்து நம்ம ஒரு ரீட் பண்ணிக்கலாம். என்ன வேடிக்கை, அடிக்கடி, பாட்டி, உலகானுபம், உலகம் பலவிதம் என்றெல்லாம் சொன்னதை கேட்டபோது எனக்கு ஒன்றுமே புரியாது, விழித்தேனே. பாட்டி சொல்லிய வசனங்களை விட கடிதங்கள் பலவற்றை படித்தால் அதுவே மகத்தான லோகானுபவங்களை உண்டாக்கிவிடும் போலிருக்கிறதே. பாவம், பேசுவது போலவே தன்னுடைய மனதுள்ளை கொட்டி அளந்து விட்டாள். நான் கிராமத்தை வெறுத்து சண்டையிட்டு வீணாக அவர் மனதை நோவடிக்கிறேன். இவள் பட்டணத்தை வெறுத்து தன் கொச்சை பாசையில் அதன் உண்மை ஸ்ரூபத்தை படம் பிடித்து காட்டிவிட்டாளே, என்ன உலக விசித்திரம் என்று கட்டு மீறிய வியப்பில் சித்திரா மூழ்கினாள். அதாவது இந்த நாவலில் வரக்கூடிய ஒரு பேராகிராஃபை நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது இவங்க எந்த மாதிரி எழுதியிருக்காங்க அப்படின்றதுக்கு ஒரு சான்று. இது நம்ம மேலே சொன்னால் அந்த 5 பாயிண்ட்டை மட்டும் படித்தா போதும், அதோட அவங்களோட காலத்தை படித்தா போதும். இதுதான் வந்து இன்றைக்கான சான்றோர் சித்திரம். நாளைக்கு நம்ம அடுத்த ஒரு சான்றோரை பற்றி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.